அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மாருதி சூப்பர் கேரி வண்டியோட என்ஜின் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் இல்லாமல் வண்டியை ஓட்டிட்டாங்க. அதனால் கிராங்க் ஷாஃப்ட்டு, கனெக்ட்ராடு எல்லாமே கண்டமாயிடுச்சு. என்ஜின் சீஸ் ஆனதுனால ஸ்பேர் பார்ட்ஸும் நிறையா தேவைப்பட்டது. இதுதான் சூப்பர் கேரி வண்டியோட என்ஜின். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டைமிங் மார்க் இருக்குது. ஒன்று இந்த பேலன்சர் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணுறதுக்கும், அடுத்து என்ஜின் டைமிங் செட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால் பொதுவாக பார்த்தா சற்று குழப்பமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் சிம்பிள் தான். இந்த ரெண்டு புள்ளி மார்க்கும், அதாவது கிராங்க் ஷாஃப்ட் மார்க்கும் பேலன்சர் ஷாஃப்ட்வேர் மார்க்கும் பொருந்தும்போது இந்த மாதிரி பிஸ்டன் பிடிடிசியில் இருக்கும். அதாவது பிஸ்டன் ரெண்டும் கீழே இருக்கும். அப்படியே பேக் சைடு பார்த்தா இந்த பேலன்சர் ஷாஃப்ட்டு இந்த கோட்டுக்கு நேராக இருக்கும். இதுதான் பேலன்சர் ஷாஃப்ட்டு மாட்டுவதற்கான டைமிங். இப்படி செட் பண்ணி பேலன்சர் ஷாஃப்ட்டை முதல்ல மாட்டிக்கணும். அடுத்ததாக என்ஜின் டைமிங் மார்க்கு செட் பண்ணுறதுக்கு லேசாக என்ஜினை சுற்றணும். அப்படி சுற்றும்போது பிஸ்டன் ரெண்டும் நடு சென்டரில் இருக்கும். நல்லா கவனிங்க, நம்ம இன்ஜினை லேசாக சுற்றும்போது பிஸ்டன் ரெண்டுமே நடு சென்டரில் தான் இருக்கும். நாம் எல்லாருமே மற்ற கம்பெனி வண்டிகளோட இன்ஜின்களை வேலை பார்க்கும்போது டிடிசியில் இருக்கும், அதாவது டாப்பில் வச்சு தான் டைமிங் மார்க் செட் பண்ணுவோம். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்படி செட் பண்ணும்போது இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு மார்க்கும் பேலன்சர் ஷாஃப்ட்டு மார்க்கும் இந்த மாதிரி மேல் நோக்கி இருக்கணும். இந்த பேலன்சர் ஷாஃப்ட்டில் இருக்கிற இந்த காடி பார்த்தீங்கன்னா இதுக்கு நேர் பொசிஷனில் இருக்கும். இந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் இருக்கிற இந்த ஹோல் இந்த மார்க்குக்கு நேராக இருக்கணும், அவ்வளோதான். அப்படியே பேக் சைடு வந்தால் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் ஒரு காற்று காடி கொடுத்துருப்பாங்க, அதுவும் இதுக்கு நேராக இருக்கும். இந்த பேலன்சர் ஷாஃப்ட்டு அரை வட்ட வடிவத்தில் இதுக்கு நேராக இருக்கும். அவ்வளோதான் இந்த கிராங்க் டைமிங்கு செட் பண்ணியாச்சு. இது வந்து பேக் சைடு வரக்கூடிய மார்க்கிங் பொசிஷனு. அடுத்ததாக இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹெட்டை தான் முதல்ல மாட்டணும். ஆயில் தொட்டியை முதல்ல மாட்ட முடியாது. இந்த ஹெட்டில் வால்வு எல்லாம் மாற்றியாச்சு, மட்டம் ஃபேஸ் பண்ணியாச்சு. இது எல்லாமே அவசியம் பண்ணணும். சரி, இதை ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த வால்வு ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது லைட்டாக தேஞ்சிருந்தால் கூட மாற்றிடணும், அதுதான் நல்லது. நான் இந்த வண்டிக்கு எட்டு வால்வு அட்ஜஸ்டரையும் வால்வு ராக்கரையுமே புதுசாக மாற்றிட்டேன். ஏன்னா இந்த ஆட்டோமேட்டிக் வால்வு அட்ஜஸ்டரை பொறுத்த வரைக்கும் கிளியரன்ஸு ரொம்ப முக்கியம். நம்ம மேனுவலாக வால்வு கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால மாற்றிடுறதான் நல்லது. இந்த வால்வு ராக்கரை ஃபிட் பண்ணும்போது ஒரு பகுதியை வால்வு அட்ஜஸ்டர்லேயும் மற்றொரு பகுதியை வால்வுலையும் கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இது இன்லெட் வால்வு கேம்ஷாஃப்ட்டு, இது எக்ஸாஸ்ட் வால்வு கேம்ஷாஃப்ட்டு. இதை ரெண்டையுமே ஃபிட் பண்ணும்போதே இந்த மாதிரி ரெண்டு கேம்ஷாஃப்ட்டையிலையும் இருக்கிற மார்க் பொருந்துகிற மாதிரி செட் பண்ணிக்கணும். அப்படி செட் பண்ணும்போது இந்த எக்ஸாஸ்ட் கேம்ஷாஃப்ட்டில் ஒரு லாக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம், அல்லது அலைங்கி கூட யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மார்க்குமே நாம் கரெக்டாக செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேம்ஷாஃப்ட்டையும் வால்வு டோரையும் ஃபிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கேம் ஷாஃப்ட் மார்க்கும் செட் பண்ணியாச்சு, கிராங்க் ஷாஃப்ட்டு மற்றும் பேலன்சர் ஷாஃப்ட் மார்க்கும் செட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி கிராங்க் ஷாஃப்ட் மார்க்கிங் பாயிண்ட்டில் லாக் பண்ணணும். இது ஒரு ஸ்பெஷல் டூலு, இந்த இன்ஜினுக்காகவே பிரத்யேகமாக லேத்தில் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி செஞ்சுருக்கோம். இதுதான் கிராங்க் ஷாஃப்ட் லாக் பண்ணுவதற்கான ஹோல். இந்த காற்று இந்த டூல்ஸுக்கான ஸ்டெடி பின் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். கிராங்க் ஷாஃப்ட்டில் இந்த காற்றுலாம் வராது. இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க்கிங் பாயிண்டில் லாக் பண்ணும்போது இந்த டூல்ஸு எல்லாமே, நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்பெஷல் டூல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா டைமிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் கேம் ஷாஃப்ட் மார்க்கு செட் பண்ணியாச்சு, கிராங்க் ஷாஃப்ட் மார்க்கும் பேலன்சர் ஷாஃப்ட்வேர் மார்க்கும் செட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடும் பார்த்தாச்சு, பேக் சைடும் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. அவ்வளவுதான், இன்னுக்கான மொத்த டைமிங்குமே அவ்வளவுதான், செட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த செயின் கியர் பண்ணும்போது எந்த டைரக்ஷனும் இல்லை, இருந்தாலும் இந்த பிரிண்டர் லெட்டர் உள்ளது ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். நான் இந்த கியரை புதுசு மாற்றிட்டேன். அதிக கிலோமீட்டர் ஓடி இருந்தால் நீங்களும் இந்த டைமிங் செயின் கியரு எல்லாத்தையும் அவசியம் மாற்றிடுங்க. இந்த செயின் மற்றும் செயின் டென்ஷனரையும் அவசியம் புதுசு தான் போடணும்.
ஒவ்வொரு முறையும் செயின் மாற்றும்போது செயின் டென்ஷனரையும் அவசியம் மாற்றணும் என்பதை தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு, செயின் பேடு டென்ஷனரு எல்லாம் மாட்டினதுக்கப்புறமா இந்த அட்ஜஸ்டரில் இருக்கிற லாக் பின்னை உருவிடணும். நாம் புதுசு வாங்கும்போது லாக் பின்னை போட்டு தான் கொடுத்துருப்பாங்க, ஃபிட் பண்ணதுக்கப்புறமா இந்த பின்னை உருவணும். இந்த செயின் கியரை ஃபிட் பண்ணும்போது இந்த மூணு போல்ட்டையும் டைட் வச்சிடக்கூடாது. எல்லாமே மாட்டினதுக்கப்புறமா இந்த செயின் அட்ஜஸ்டரில் இருக்கிற லாக் பின்னை உருவும் போது இந்த கியர் லேசாக அட்ஜஸ்ட் ஆகும். இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி செயினும் டைட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த மூணு போல்ட்டையும் டைட் வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான டைமிங் அப்படிங்கிறது செட் ஆகும். சரி, இப்போ எல்லாமே டைட் வச்சாச்சு, நாம் வச்ச டைமிங் சரியாக இருக்குதான்னு என்ஜினை ஒரு தடவை சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்து ரீடைமிங் செக் பண்ணி பார்ப்போம். எல்லாமே பெர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. இந்த இன்ஜினுக்கான மொத்த டைமிங்குமே அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் டைமிங் செட்டிங்கு. அடுத்ததாக நம்ம ஆயில் பம்பு பாடியை ஃபிட் பண்ணிக்கலாம். நாம் என்ஜின் வேலை பார்க்கும்போது இந்த ஆயில் பம்பு அசம்பிளியை அவசியம் புதுசு மாத்திரை தான் நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக இந்த ஆயில் கூலரை ஃபிட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் வாட்டர் லைனு, இது ரெண்டும் ஆயில் லைனு, இதை கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் கூலரை ஃபிட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய ஓரிங்லாம் அவசியம் புதுசு மாற்றிடுங்க. இது பிரேக் மற்றும் ஈஸியாக வரக்கூடிய வேக்கும் பம்பு. இதை இந்த கேம்சாஃப்டில் வரக்கூடிய காடியில் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற ஏர் ஃபில்டர் இன்லெட்டு, வால்வு ரேக்கர் கவரு, இது எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான். இனி வண்டியில் ஃபிட் பண்ண வேண்டியது தான் பாக்கி. இப்போதைக்கு நான் ஃப்ளைவில் மட்டும் மாட்டலை, ஏன்னா என்ஜினை தூக்கி வண்டியில் ஃபிட் மாட்டினதுக்கு அப்புறமா ஃப்ளைவில் கூட மாட்டிக்கலாம், கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா மேனுவலாக தான் நம்ம தூக்கி மாட்டுறோம், நம்மள்ட்ட செயின் பிளாக்லாம் எதுவும் கிடையாது. அதனால் ஃப்ளைவில் மாட்டாமல் அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம். இப்போ எல்லாமே மாட்டியாச்சு. அடுத்தது இன்ஜெக்டரில் ஏர்லாக் எடுத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ப்ரெஷர் பம்பில் இருக்கிற டியூப் நட்டை டைட்டு வச்சுட்டு இன்ஜெக்டரில் இருக்கிற டியூப்பை லூஸாக வச்சுக்கணும். இன்ஜெக்டரில் வரக்கூடிய வயரிங் கப்ளரு இதை கலட்டி விட்டுட்டு என்ஜினை கிராங்க் பண்ணணும். அதாவது இன்ஜெக்டரில் வரக்கூடிய அந்த வயரிங் கப்ளரை தனியாக கலட்டி எடுத்துட்டு என்ஜினை கிராங்க் பண்ணணும், அதாவது சுற்ற விடணும். அதுக்கப்புறம் இன்ஜெக்டரில் டீசல் வந்ததுக்கு பிறகு டைட் வைக்கணும். அதுக்கு பின்னாடி தான் இந்த நாசில் இன்ஜெக்டரில் வரக்கூடிய வயரிங் கப்ளரை மாட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ எல்லாமே சரி பண்ணியாச்சு, ஏர்லாக் எடுத்தாச்சு, வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. என்ஜின் நாய்ஸ் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.